இது அரசு விழாவாக இருந்தாலும் தன்னுடைய விழாவில் கருதி பணியாற்றி இருக்கிறார் ஆ ராசா அவர்கள். ஆகவே அவர் இந்த மாவட்டத்து மக்கள் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறார் என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி. வேற ஒன்றும் வேண்டாம். தலைவர் கலைஞர் அவர்களால் தகத்தாயாய் சூரியன் என்று போற்றப்பட்ட சொற்களை மீறி அவரை பற்றி நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? எதுவும் இல்லை. பெரம்பலூர் மாவட்டத்தில் 221 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 23 முடிவுற்ற திட்டப்பணிகள் திறந்து வச்சிருக்கிறேன். 31 கோடியே 38 லட்சம் மதிப்பீட்டில் 54 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். பல்வேறு துறைகளின் சார்பில் மொத்தம் 9621 பயனாளிகளுக்கு ₹26.3 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் மிகுந்த சிறப்புக்குரிய அரசு விழாவாக மட்டுமல்ல, இது ஒரு மக்கள் விழாவாக, மக்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை எழுச்சியோடு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கும், அவருக்கு எல்லா வகையிலும் துணை நிற்கக்கூடிய என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா அவர்களுக்கும், அதேபோல் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமா அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரியலூர் மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவர் திருமதி பே ரமண சரஸ்வதி அவர்களுக்கும், பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவர் திருமதி ப வெங்கட்பிரியா ஐஏஎஸ் அவர்களுக்கும், இந்த இரு மாவட்ட நிர்வாகங்களை சார்ந்திருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் ஆகிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் முயற்சியின் காரணமாக, வழங்கப்படக்கூட இருக்கக்கூடிய உதவிகள் மூலமாக லட்சக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கு பயனடைய இருக்கின்றன. இன்று காலை என்னிடம் வைத்தக்கூடிய கோரிக்கையின் அடிப்படையில் கனரக வாகனங்கள் அதிகம் செல்வதால் மக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலைகள் சேதமாவதை தடுக்கக்கூடிய பொருட்டு சிமெண்ட் காரிடர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்பதையும் நான் இந்த நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். தேர்தல் வாக்குறுதிகள் அறிவித்தபடி ஜெயங்கொண்டம் பழுப்பு நிலக்கரி மற்றும் அனல் மின் உற்பத்தி திட்டத்திற்காக 13 வருவாய் கிராமங்களில் நிலம் கையகப்படுத்தப்பட்ட 11 கிராமங்களில் உள்ளடங்கிய நிலங்களை சிவசங்கர் குறிப்பிட்டு சொன்னார், மீண்டும் உரிய உடைமையாளர்கள் ஒப்படைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 306 உடைமையாளர்கள் விவரங்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு உறுதிமொழி ஆணை இன்று வழங்கப்பட்டுள்ளது. நிலுவையில் உள்ள மேலூர் மற்றும் இளையூர் மேற்கு ஆகிய 2 கிராமங்களுக்கும் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை உடைமையாளர்களும் ஒப்படைக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட பகுதியில் 10 கோடி ரூபாய் செலவில் புவியியல் புதை வடிவ பூங்கா அமையப் போகிறது.